பிரதான உயிர் செயின் முறைகள் தொடர்பாக படிக்க போறோம். சரி, உயிர் செயின் முறைகள்னா என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். உயிர் செயின் முறைகள் என்ன நினைக்கிறீங்க? தாவரங்கள உயிர் செயின் முறை சொல்லுங்க. உயிருள்ள செயற்பாடுகள். உயிருள்ள தாவரம் ஒன்றுல நிகழ்கின்ற செயற்பாடுகள், உயிருள்ள தாவரம் ஒன்றுல நிகழ்கிற செயற்பாடுகளை தான் நாங்க தாவரங்கள் நிகழும் உயிர் செயின் முறைகள் சொல்லும். சரியா, இந்த தாவரங்கள் நிகழ்ந்த இந்த உயிர் செயின் முறைகள்ல பிரதானமாக நாங்க இன்று பார்க்க போறது அதன் மிக முக்கியமான ஒரு செயற்பாடுதான் ஒளித்தொகுப்பு. சரியா, ஒளித்தொகுப்பு ஏன்னு சொன்னால் இந்த பூமியில நாங்க எல்லாம் நிலைத்து நிக்கணும்னு சொன்னா, அதாவது நில உகை. நில உகைன்னு நினைக்கிறீங்க? நில உகைன்னு எதா இருக்கும் சொல்லுங்க. இப்ப யாருக்கு தெரியும் நிலவு கை? யாருக்கு சொல்லும் நிலவு கைண்டா? நிலைத்து நிக்கிறது. சரியா, அந்த பூமியில நிலைத்து நிக்கிறதுக்கு, நாங்க நிலைத்து வாழ்வதற்கு இந்த பூமியில அந்த சொற்பிரயோகம் தான் நிலவுகை. அவன் நாங்க பூமியில தொடர்ச்சியாக நிலவுகை தொடர்ச்சியாக நிலைத்து வாழணும்னு சொன்னால் இந்த தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு நிகழ வேண்டும். இந்த தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு நிகழ வேண்டும். ஒளித்தொகுப்பு நிகழும் போதுதான் தாவரங்கள் மூலமாகத்தான் அடுத்த அனைத்து அங்கிகளும் தமது உணவு தேவையை போஷணை தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றன. பொதுவாக தாவரங்களை எடுத்தால் தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும். தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும். அதனால அதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? பாருங்க, தாவரம் தனக்கு தேவையான உணவை இவ்வாறு பாத்திரங்கள் எடுத்து சமைத்துக் கொள்ளுமா அப்படின்னு சொன்னா? தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளண்டா, அதுக்கு தேவையான உணவை அதே சமைத்துக் கொள்றதா? தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்வது என்றால் அது முக்கியமான ஒரு செயற்பாடு நிகழ்கிறது. தாவரத்துல முக்கியமான ஒரு செயற்பாடு நிகழ்கிறது. சரியா, ஆகவே இந்த தாவரம் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும் என்பதனால் அதற்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு, தட்போசணி. அதே போல தட்போசணி சொல்லும். அதே போல விலங்குகளை எடுத்துக்கொண்டா, விலங்குகளை எடுத்துக்கொண்டால் நாங்கள் எங்களுக்கு தேவையான உணவை எவ்வாறு பெற்றுக்கொள்றோம்? எவ்வாறு பெற்றுக்கொள்றோம் நாங்க எங்களுக்கு தேவையான உணவுகளை? பிரதானமாக தாவரத்தில், தாவரத்தை அடிப்படையாக கொண்ட முறையில தான் பெற்றுக்கொள்றோம். அதனால தாவரம் அல்லது வேறு விலங்குகள் இருந்து பெற்றுக்கொள்றோம். நாங்க எப்படி சுத்தி பார்த்தாலும் எமது உணவு தேவையில ஆரம்பம் தாவரமாகத்தான் இருக்கும். சரியா, அதனால நாங்க எல்லாம் பிரபோசணின்னு சொல்லுவோம். சரியா, பொதுவாக விலங்குகள் அனைத்தும் பிரபோசணி என்று சொல்லப்படும். சரி, ஆகவே இந்த தாவரங்கள் இந்த தமக்கு தேவையான உணவை தயாரிப்பதன் மூலம் தமது நிலவுகைக்கு மாத்திரமன்றி, நிலவுகைனா தொடர்ந்து நிலைத்து நிற்கிறது, தமது நிலவுகைக்கு, நிலவுகைக்கு மாத்திரமன்றி விலங்குகளின் நிலவுகைக்கும் பங்களிப்பு செய்கின்றது. இவ்வாறு பங்களிப்பு செய்கிற அந்த செயற்பாடு தான் அந்த உணவு உற்பத்தி செயற்பாடு. அப்ப தாவரம் உணவு உற்பத்தி செயற்பாடு என்று சொன்னா, நான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு காட்டப்பட்டது போல தாவரம் தின் உணவு உற்பத்தி செயற்பாடுனா இந்த படத்துல காட்டப்பட்டுள்ளது போன்ற ஒரு செயற்பாடு அல்ல. மாறாக அந்த தாவரம் என்ன செய்யும்? அந்த தாவரம் தனக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்வதற்காக ஒரு முக்கியமான செயற்பாட்டுல ஈடுபடும். சரி, உங்களுக்கு புத்தகத்துல அழகான படம் ஒன்று தரப்பட்டிருக்கு, அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான விடயங்கள் சூரிய ஒளி. பாருங்க, சூரிய ஒளி அது என்ன? அதாவது சூரிய ஒளி சக்தி தேவைப்படுது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது, மண்ணில் உள்ள நீர் தேவைப்படுது, அதே நேரம் தாவர இலையில் பச்சையும் தேவைப்படுது. அப்ப நாலு விடயங்கள் தேவைப்படுது. சரியா, நாலு விடயம். முதலாவது சூரிய ஒளி சக்தி தேவைப்படுது. சரியா, சூரிய ஒளி சக்தி இந்த இருக்கு, சூரிய ஒளி சக்தி தேவைப்படுது. அடுத்ததாக இந்த இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது. அடுத்த இலைகளில் உள்ள பச்சையம் தேவைப்படுது. அடுத்தது என்ன தேவைப்படுது? நீர் தேவைப்படுது. சரி,
இப்ப இந்த நாலு நான் டொட்ல போட்டு காட்டியிருக்கு. இந்த நாலு விடயங்களும் தான் உங்களுக்கு தேவைப்படுது. இந்த நாலு விடயங்கள் அல்லாத வேறு ஏதாவது விடயம் தேவைப்படுதா ஒளி தொகுப்புக்கும்? இல்ல இல்ல. அப்ப இந்த நான்கு விடயங்களையும் தான் நாங்கள் மூலப்பொருட்கள் என்று சொல்வோம். சரியா? அதாவது சூரிய ஒளிச்சக்தி, கார்பனிக் ஆக்சைடு, நீர், பச்சையம். சரியா? இந்த நான்கு விடயங்களையும் பயன்படுத்தி தாவரம் தனக்கு தேவையான உணவை தொகுத்து கொள்ளும் செயற்பாடு. சரியா? தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொள்ளும் அந்த செயற்பாட்டுக்கு தான் நாங்க சொல்றதே ஒளித்தொகுப்பு. இதுல பிரதானமாக அது உற்பத்தி செய்வது உணவு. சரியா? உணவாக குளுக்கோஸை உற்பத்தி செய்யும். அதே நேரம் பக்க விளை பொருளாகவும் ஒரு பதார்த்தம் உற்பத்தி செய்யப்படும். அது என்ன பதார்த்தம்? தேவையான பொருள் கார்பனிக் ஆக்சைடு. ஆனால் எடுக்கின்ற பொருள், வெளியே எடுக்கின்ற பொருள் ஆக்சிஜன். ஆகவே ஒளித்தொகுப்புல இதிலிருந்து எங்களுக்கு பார்க்கலாம், ஒளித்தொகுப்பின் பிரதான விளை பொருளாக, சரியா, உணவாக குளுக்கோஸை நாங்க சொல்லுவோம். அதே நேரம் பக்க விளை பொருளாக ஆக்சிஜன் எங்களுக்கு சொல்லலாம். சரியா? பக்க விளை பொருளாக ஆக்சிஜன். அவை ஒளித்தொகுப்புக்கு தேவையான வாயு என்று கேட்டால் நீங்க என்ன சொல்வீங்க? ஆகவே நான் இப்ப பார்க்க போறோம், இந்த படத்தை அடிப்படையாக கொண்டு, இந்த படத்தை அடிப்படையாக கொண்டு ஒளித்தொகுப்பு என்றால் என்னென்று பார்க்க போறோம். சரியா? ஒளித்தொகுப்பு என்றால் இப்ப ஒளித்தொகுப்பு என்றால் என்னென்று பாக்குறதுக்கு முதலாக இந்த தேவையான நான்கு பொருட்கள், தாவரத்துக்கு தேவையான நான்கு பொருட்கள் இருக்கு. பிரதானமாக ஒளித்தொகுப்புக்கு மிக முக்கியமாக நான்கு பதார்த்தங்கள் தேவை, அதாவது மூலப்பொருட்கள். முதலாவது கார்பனிக் ஆக்சைடு, நீர், சக்தி, பச்சையம் அல்லது சரி. இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த ஒவ்வொரு பதார்த்தமும் இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படுகிறது. கார்பனிக் ஆக்சைடு வளிமண்டலத்தில் இருந்து இலைவாயினூடாக இலைகளினுள் செல்லும். சரி, பிள்ளைகள் சாரி பிள்ளைகள் நீங்க மைக்க தேவையில்லாம ஒன் பண்ணி கொண்டு சாரி மியூட் பண்ணி விட்டுருவேன். சரி, ஓகே, சொல்லுங்க சார். சொல்லுங்க. அந்த பரிசோதனையில ஆக்சிஜன் வாயு எடுக்கத்தானே பயன்படுக? வாயு எடுக்கண்டா, எங்க உள்ள எடுக்க ஒளித்தொகுப்புக்கு நாலு பதார்த்தங்கள் தேவை. முதலாவது கார்பனிக் ஆக்சைடு, இரண்டாவது நீர், மூன்றாவது ஒளிச்சக்தி, நாலாவது பச்சையம். அதுக்கு நான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் குளோரோஃபில். இந்த ஒவ்வொரு பதார்த்தமும் தாவரம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுதுன்னு பார்ப்போம். கார்பனிக் ஆக்சைடு வளிமண்டலத்தில் இருந்து இலைவாயினூடாக இலைகளினுள் செல்லும். அப்ப வளிமண்டலத்திலிருந்து தாவரத்துல இலைகள்ல இலைவாயின் ஒரு பதார்த்தம் ஒன்று இருக்கு, பகுதி ஒன்று இருக்கு. அதை நுணுக்கு காட்டிக்குரியது எங்களுக்கு வெற்றுக்கண்ணால் பார்க்கும் போது அவதானிக்க முடியாது. அவ இந்த இலைகள்ல சிறிய பகுதி ஒன்று இருக்கு. இலைகள்ல நாங்க இலைய குறுக்கு வெட்டு முகமாக நுணுக்கு காட்டில வைத்து பார்க்கும் போது இவ்வாறான சின்ன பகுதிகள் காணப்படும். சரியா? அவ வெற்றுக்கண்ணுக்கு எங்களுக்கு விளங்காது, நுணுக்கு காட்டிக்கு தான் விளங்கும். அப்ப அந்த பகுதிக்கு தான் நாங்க சொல்றது பாருங்க, மிக சிறிய பகுதி ஒன்று காணப்படுது. இந்த மிகச்சிறிய பகுதிக்கு நாங்க சொல்வோம் இலைவாய். சரியா? இலைவாய் என்று சொல்வோம். சரி, இந்த இலைவாய் பகுதியினூடாக காட்டப்பட்டிருக்கு. இந்த இலைவாய் பகுதியினூடாகத்தான் தாவர இலைகளினுள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பனிக் ஆக்சைடு உள்நுழை. சரியா? வளிமண்டலத்தில் உள்ள கார்பனிக் ஆக்சைடு உள்நுழை. இப்ப கார்பனிக் ஆக்சைடு இருக்குமா இருந்தால் அந்த இலைவாய்களை நோக்கி அந்த கார்பனிக் ஆக்சைடு உள்ளே செல்லும். சரி, அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறோம். சரி, இன்னும் ஒரு சிலர் நீஞ்சு கொண்டிருக்காங்க. சரி, நான் அடுத்த விஷயம் பார்ப்போம். நீர் தாவரத்தின் எவ்வாறு செல்லுன்னு பார்ப்போம்.
நீர் தாவரத்தினுள் எவ்வாறு செல்லும் என்று பார்ப்போம். இப்ப உங்களுக்கு தெரியும் நீர் பிரதானமா எதன் மூலமாக செல்லும் சொல்லுங்க பாப்போம். செல்லும் அதுல வேர்ல சின்ன பகுதி ஒன்று இருக்கு, சரியா? வேரில் வேரில் சின்ன பகுதி ஒன்று இருக்கு, அதுக்கு நாங்க சொல்ற வேர்மயிர்னு சொல்லு, சரியா? வேரில் அந்த சின்ன பகுதிக்கு சொல்றது வேர். அப்ப வேர்மயிரினூடாக, அப்ப வேர்மயிரினூட அந்த பாருங்க, வேர்ல இருந்து அப்ப வேர்மயிரினூடாக உள்ளே சென்று, இப்ப வேர்மயிரினூடாக நீர் உள்ளே செல்லும், சரியா? படிப்படியாக நீர் உள்ளே சென்று அதன் பிறகு அந்த தாவரத்தின் மேல உள்ள பகுதிக்கு நாங்க காலிலயம் என்று சொல்லுவோம். தாவரத்துள்ள மேல உள்ள பகுதிக்கு நாங்க சொல்றது காலிலயம். அந்த கால் இது மேலே சென்று அந்த காலிலயத்தின் செல்லும், சரி? அந்த பகுதி பாருங்க, அந்த மேல் நோக்கி செல்லுது. இவ்வாறுதான் தாவரத்துக்கு உள்நோக்கி பாருங்க நீர் செல்லுது. அப்ப வேர்மயிரினூடாக சென்று தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு நீர் செல்லுவதை நாங்க பார்க்கலாம். சரி, அது உங்களுக்கு விளங்கி இருக்கும். மண்ணிலிருந்து வேர்மயிர்கள்தான் நீர் ஆக துறிஞ்சப்படும், பின் கால் இளையத்தினூடாக இலையை நோக்கி கொண்டு செல்லப்படும். கால் என்று சொல்வது இந்த கால், நன்றா பார்த்துக்கொள்ளணும். சரி, இலையை நோக்கி கொண்டு செல்லப்படும். அடுத்து ஒளிச்சக்தி. ஒளிச்சக்தியான இலையின் மீது விடும் ஒளிச்சக்தி பச்சையத்தினால் ஆக துறிஞ்சப்படும். அப்ப தாவர இலைகள்ல பச்சையம் என்று ஒரு பகுதி இருக்கு, சரியா? தாவர இலைகள்ல பச்சையம் என்ற ஒரு பகுதி இருக்கு, அதனூடாகத்தான் இந்த பச்சை நிறமாக இருப்பதற்கு காரணமே இந்த பச்சையத்தில் உள்ள பச்சைய உருமணிகள். இதுதான் பச்சையம், அது ஜூம் பண்ணி காட்டப்பட்டிருக்கு. இந்த பச்சையத்தின் மூலமாகத்தான் சூரிய ஒளி அகத்துரிஞ்சப்படும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பச்சையம் என்றால் என்னன்னு பாக்கு. இந்த பச்சையம் என்பது பச்சை நிறமான நிறப்பொருள். அதாவது நாங்க ட்ரிங்க்ஸ்களுக்கு எல்லாம் டை போடுவோம், சரியா? அப்ப என்ன டைய போடுறோமோ அந்த நிறத்தை காட்டும். அதே போல இலைகளிலும் அந்த பச்சை நிறத்துக்கு காரணமாக ஒரு நிறப்பதார்த்தம் இருக்கு. அந்த நிறப்பதார்த்தத்துக்கு பெயர் என்ன? அல்லது நாங்க குளோரோஃபில் சொல்லலாம், சரியா? இது எங்க காணப்படும்? பச்சை உருமணிகள். பச்சை உருமணிகள் இந்த உங்களுக்கு காட்டப்படுது, இந்த உங்களுக்கு காட்டப்படுது, குளோரோபிளாஸ்ட் காட்டப்பட்டிருக்கு, இந்த ஜூம் வட்டமாக காட்டப்படுது. இதுதான் பச்சை உருமணி. அதுல சின்ன நாணயங்கள் அடுக்கப்பட்டது போல இருக்கு பாருங்க, 5 ரூபாய் 10 ரூபாய் குப்பிகள் அடுக்கப்பட்டது போன்று காணப்படும், சரியா? இதுதான் இந்த பச்சை உருமணி. இந்த பச்சை உருமணிகளுக்குள்ள உள்ள அந்த பச்சை உருமணி, அந்த பச்சை உருமணி பச்சை உருமணிகளுக்குள்ள உள்ளேதான் இந்த பச்சையம் காணப்படும், குளோரோஃபில் காணப்படும். இந்த பச்சையத்தினால் தான் ஒளிச்சக்தி அகத்துறிஞ்சப்படும். ஆகவே சூரியனின் மூலம் எங்களுக்கு பிரதானமா இரண்டு சக்தி கிடைக்கும். என்னென்ன சக்தி? ஒளிச்சக்தி, வெப்பசக்தி. ஆனால் இங்கு ஒளித்தொகுப்புக்கு தேவைப்படுற சக்தி என்ன? ஒளிச்சக்தி, ஒளிச்சக்தி இல்ல, நான் கேட்டது என்ன சக்தி தேவை? ஆகவே ஒளிச்சக்தி தேவைப்படுது. இப்ப இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் அடிப்படையாக கொண்டு ஒளித்தொகுப்பு என்றால் என்ன என்று கேட்கும்போது ஒரு வரை விளக்கணத்தை உருவாக்கி கொள்ளலாம், சரியா? வரைவிலக்கணத்தை உருவாக்கி கொள்ள முதல்ல புத்தகத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தாவர களங்களில் காணப்படும் பச்சை உருமணிகளிலேயே உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்ப உணவு உற்பத்தி செய்யப்படும் பிரதான இடம் தான் பச்சை உருமணி. இப்ப நாங்க இப்ப பார்த்தது வீடியோல, சரியா? இந்த பச்சை உருமணிகள்ல தான் உணவு உற்பத்தி நிகழ்கிறது. சரி, தாவர களங்களில் காணப்படும் பச்சை உருமணிகளினால் சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி கார்பன் டைஆக்சைடு நீர் ஆகிய மூலப்பொருள்களை கொண்டு தாவரங்களினுள் நடைபெறும் உணவு உற்பத்தி செயற்தொடர் ஒளித்தொகுப்பு எனப்படும். அதே நேரம் ஒளித்தொகுப்பின் விளைபொருளாக குளுக்கோஸும் ஒட்சிசனும் உருவாகின்றன. இதான், அதாவது நாங்க இங்கிருந்து ஆரம்பிப்போம். ஒளித்தொகுப்பு என்றால் என்ன என்று கேட்டால் இந்த இடத்துல இருந்து நாங்க ஆரம்பிப்போம். அதாவது தாவரக்களங்களில் காணப்படும் பச்சை உருமணிகளினால், சரியா? பச்சை உருமணிகளினால் சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி, அப்ப சூரிய ஒளிச்சக்தி முதலாவது மூலப்பொருள் வந்துட்டு, சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி ஒளிச்சக்தி, அடுத்தது கார்பனீரோக்சைட், அடுத்தது நீர், சரியா? கார்பனீரோக்சைட் நீர் ஆகிய மூலப்பொருள்களை கொண்டு தாவரங்களில் நடைபெறும் உணவு உற்பத்தி செயற்தொடர் ஒளித்தொகுப்பு எனப்படும். அப்ப எங்களுக்கு நான்கு விடயங்கள் மிக முக்கியமாக வர வேண்டும். ஒன்று சூரிய ஒளிச்சக்தி, அடுத்தது கார்பன் டைஆக்சைடு, அடுத்தது நீர்,
அடுத்தது காணப்படும் பச்சை உருமணி சரியா பச்சை உருமணி இந்த நான்கு விடயங்களும் கட்டாயமாக வர வேண்டும் சரி இந்த நான்கு இந்த மூலப்பொருட்களை கொண்டு தாவரங்கள் நடைபெறும் உணவு உற்பத்தி செயற்தொடர்தான் ஒளித்தொகுப்பு எனப்படும் ஒளித்தொகுப்பின் பிரதான விளை பொருளாக என்ன உற்பத்தியாகும் ஒளித்தொகுப்பு செய்யப்படுவதன் நோக்கம் பிரதான நோக்கம் குளுக்கோஸை உற்பத்தி செய்வது அதுதான் உணவு நாங்க உணவுன்னு சொல்ற அதுக்குதான் குளுக்கோஸ் அதுல பக்க விளை பொருளாக என்ன உற்பத்தியாகும் பக்க விளை பொருளாகத்தான் ஒட்சிசன் உற்பத்தி ஆகும் சரியா அந்த பக்க விளை பொருளாக இலைமணிகள்ல அந்த ஒட்சிசன் வெளியாகும் சரி ஆகவே பிரதான விளை பொருளாக குளுக்கோஸும் பக்க விளை பொருளாக ஒட்சிசனும் வெளியாகுவத நாங்க பார்க்கலாம் பாருங்க இல்ல குளுக்கோஸும் இப்ப குளுக்கோஸ் உற்பத்தி ஆக்கப்பட்ட குளுக்கோஸ் எல்லாம் தாவரத்தை அப்படியே சேமிக்கப்படும் இப்ப பாருங்க தாவரத்து ஏனைய பகுதிகளுக்கு கடத்தப்பட்டு சேமிக்கப்படும் உதாரணத்துக்கு மரவள்ளி தாவரம் ஒன்று எடுத்தோம்னு சொன்னா இலைகள்ல உற்பத்தியாகிற அந்த குளுக்கோஸ் எல்லாம் தாவரத்தினால் கடத்தப்பட்டு இவ்வாறு வேருக்கு வந்து சேரணும் சரியா வேருக்கு வந்து சேர்ந்து அப்ப மரவள்ளி கிழங்க பாருங்க அப்ப வேர்ல என்ன என்ன தன்மையா இருக்குது வேர்ல உள்ள கிழங்கு எப்படி இருக்கும் மாவு போன்று இருக்கும் தானே அதாவது மாவு பொருள் போன்று இருக்கும் அப்ப இலைகளில் குளுக்கோஸாக உற்பத்தி செய்யப்பட்டது திரும்ப வேருக்கு மாப்பொருளாக வேரில் மாப்பொருளாக காணப்படுமையாக இருந்தால் அந்த கிழங்கானது எதன் மூலம் உருவாக்கப்பட்டது மண்ணிலிருந்து உற்பத்தி ஆக்கப்பட்டதா அல்லது இலையிலிருந்து ஒளித்தொகுப்பின் மூலம் பெறப்பட்டதா இலையிலிருந்து ஒளித்தொகுப்பு மூலம் பெறப்பட்டது சரியா இலையில் இலையில் உற்பத்தி செய்யப்பட்ட வடிவத்துக்கு நாங்க குளுக்கோஸ்னு சொல்லுவோம் இலையில குளுக்கோஸ் வடிவமாக ஒளித்தொகுப்பின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு அது திரும்ப தாவர இலையங்களின் ஊடாக சுக்ரோசு வடிவில் கடத்தப்பட்டு சரியா அப்ப பாருங்க இப்ப குளுக்கோஸ் வடிவம் சுக்ரோஸ் வடிவில் கடத்தப்படுது ஏனைய பகுதிகளுக்கு சுக்ரோசு வடிவில் கடத்தப்பட்டு சேமிப்பு அங்கங்களில் மாப்பொருளாக சேமிக்கப்படும் சரியா இவ்வாறு மாப்பொருளாக சேமிக்கப்படும் அதனாலதான் கிழங்குகள் எடுத்து பார்த்தா மாத்தன்மையா இருக்கு பழங்கள் கிழங்குகள் போன்றவற்றில நாங்க அந்த மாப்பொருள் தன்மையை உணர்வோம் சரி இந்த அடிப்படையாக கொண்டு ஒளித்தொகுப்பை நாங்க சொற்களில் குறிப்போம் அம்புக்குறி சக எல்லா அடையாளங்கள் பயன்படுத்தி குறிப்போம் இவ்வாறு குறிக்கிறத நாங்க சொல்றது சொச்சமன்பாடு அப்ப நீங்க ஓல பத்தாம் மணிலையும் படிப்பீங்க ஓலவெல்லையும் படிப்பீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொண்டது இப்பதே லேசி அப்ப சொச்சமன்பாடு சொற்கள்ல எடுத்து கூறும் சமன்பாட்டுக்கு சொல்ற சொச்சமன்பாடு அவ சொச்சமன்பாட்டுல கார்பன் ஆக்சைடு சக நீர் அம்புக்குறி போட்டு இந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும் கட்டாயமாக அம்புக்குறி எப்படி இருக்கணும் இப்படி வெறும் கோடு மட்டும் போடக்கூடாது இப்படி ஒரு அம்புக்குறி திசை காட்டப்பட வேண்டும் அம்புக்குறிக்கு மேலும் கீழவும் ஒளிச்சக்தியும் பச்சையமும் இது மாறியும் நீங்க எழுதலாம் ஒளிச்சக்தி பச்சையம் இப்ப விளைவு பக்கமாக குளுக்கோசு அதோட இணைந்ததாக என்ன வரும் இந்த சமன்பாட்டுக்கு தான் நாங்க சொல்றது என்னது என்ன சமன்பாடு வரைவிலக்கணத்தை கூறலாம் பாருங்க சொச்சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டு நாங்க வரைவிலக்கணத்தை சொல்றதாக இருந்தால் வளிமண்டலத்திலிருந்து பெறப்பட்ட கார்பன் ஆக்சைட்டையும் மண்ணிலிருந்து பெறப்பட்ட நீரையும் பயன்படுத்தி பச்சையம் உள்ள தாவரங்கள் ஒளிச்சக்தியை பயன்படுத்தி குளுக்கோஸையும் பிரதான விளை பொருளாக குளுக்கோஸையும் பக்க விளை பொருளாக ஒட்சிசனையும் உற்பத்தி செய்யும் செயற்பாடு ஒளித்தொகுப்பு எனப்படும் இவ்வாறும் சொல்லலாம் சரியா மேல உள்ள பந்தியில உள்ள மாதிரி இவ்வாறும் சொல்லலாம் விளைச்சா கீழுக்கும் மேலுக்கும் மாறி வந்தாலும் பரவாயில்ல மாறி வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா அம்புக்குறி இந்த திசை நோக்கி இருக்க வேண்டும் ஒளிச்சக்தியை கீழையும் பச்சையத்தை மேலே எழுதினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அம்புக்குறிக்கு முன்னால் கார்பன் ஆக்சைடு நீர் கட்டாயமாக எழுதப்பட வேண்டும் அம்புக்குறி இந்த திசை நோக்கி இருக்க வேண்டும் அம்புக்குறியின் முடிவில் குளுக்கோசு சக ஒட்சிசன் என்று எழுதப்பட வேண்டும் சரி இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தது போல ஒளித்தொகுப்பின் விளை பொருளான குளுக்கோஸ் குளுக்கோஸ் தாவர இலையில் என்ன வடிவிற்கு மாற்றப்படும் என்ன வடிவில் சேமிக்கப்படும் மாப்பொருளாக சேமிக்கப்படும் இது மாப்பொருளாக மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் தாவரத்தில் என்ன வடிவில் கடத்தப்பட வேண்டும் சுக்ரோஸ் சுக்ரோஸ் அப்ப மூன்று சொற்கள் ஞாபகம் சுக்ரோ
ஒளித்தொகுப்பில் உற்பத்தி ஒளித்தொகுப்பின் போது உற்பத்தியாக்கப்படும் வடிவம் குளுக்கோஸ், கடத்தப்படும் வடிவம் சுக்ரோஸ், சேமிக்கப்படும் வடிவம் மாப்பொருள். சரி, இப்ப சுக்ரோஸாக மாற்றப்பட்டு தாவரங்களின் தேவையான பகுதிகளுக்கு, அதாவது வளர்ச்சி பிரதேசங்களுக்கும் சேமிப்பு பிரதேசங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. சரி, ஆகவே தாவர இலையில் மாப்பொருள் இருப்பதை பரிசோதிப்பதன் மூலம், தாவர இலையில் மாப்பொருள் இருப்பதை பரிசோதிப்பதன் மூலம் அங்கு ஒளித்தொகுப்பு நடைபெற்றுள்ளதை முடிவு செய்யலாம். இப்ப நாங்க விஞ்ஞானத்துல ஒரு விடயம் சொல்வதாக இருந்தால், சரியா, விஞ்ஞானத்துல ஒரு விடயம் சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை நாங்க நிரூபிச்சு காட்டக்கூடியதாக இருக்கும். சரியா, இப்ப நாங்க சொல்றோம் ஒளித்தொகுப்பின் போது குளுக்கோஸ் உற்பத்தியாக்கப்பட்டு அது மாப்பொருளாக சேமிக்கப்படுகிறதுன்னு சொல்றோம். அப்ப மாப்பொருளாக சேமிக்கப்படுகின்றது என்று சொல்வது உண்மைதானா என்று நாங்க இப்ப பரிசோதித்து பார்க்க வேண்டி இருக்கு. அப்பதான் எங்களுக்கு அதை உறுதிப்படுத்தலாம். சரி, இப்ப நாங்க மாப்பொருளாக சேமிக்கப்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு பரிசோதனை எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஒரு பரிசோதனை எமக்கு தரப்பட்டிருக்கு. அந்த பரிசோதனையின் பக்கம் நாங்க கவனத்தை செலுத்துவோம். சரி, இந்த பரிசோதனை எடுங்க பிள்ளைகள். எடுத்தா? சரி, பரிசோதனை எடுத்திருப்பீங்க. சரி, இந்த பரிசோதனைய பாக்குறதுக்கு முதல் நான் ஒரு சில கேள்வி கேட்க போறேன். சரியா, விரும்பினாக்கள் பதில் சொல்லலாம். சரி, தாவர இலைகள் ஏன் பச்சை இருக்கு? பச்சை உருமணிகள் இருப்பதால். சரி, என்ன சக்தி வடிவத்தில்? சரியா, என்ன சக்தி வடிவத்தில்? என்ன வடிவத்துல கடத்தப்படுது? சுக்ரோஸ் வடிவில கடத்தப்படுது. சரியா, சுக்ரோஸ் வடிவத்துல கடத்தப்படுது. சரி, இப்ப சுக்ரோஸ் வடிவத்துல கடத்தப்பட்டு அது அங்க என்னதாக சேமிக்கப்படுது? இப்ப நாங்க பரிசோதனை ஒன்று செய்ய போறோம். உண்மையிலேயே மாப்பொருள் அங்கு உற்பத்தி செய்யப்படுகிறதா என்பதை பார்க்கிறது. சரி, முதலாவது நாங்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள், சரி, நீர் கொண்ட முகவை. சரியா, நீர் கொண்ட முகவை, முக்காளி, பன்சன் சுடர் அடுப்பு, நன்றாக சூரியொளியில் வைக்கப்பட்ட தாவர இலைகள், செவ்வரத்து அல்லது மிளகாய். அது ஏன் நன்றாக சூரியொளியில் வைக்கப்பட்ட சில தாவர இலைகள் சொல்லப்பட்டிருக்கு? அப்பதான் ஒளித்தொகுப்பு அதுல நிகழ்ந்திருக்கும். சரியா, அதுல ஒளித்தொகுப்பு நன்றாக நிகழ்ந்திருக்கும். சரி, அடுத்தது மதுசாரம். மதுசாரம் ஆட்கோல் சொல்லுவோம். சரியா, கொதிகுழாய். கொதிகுழாய் என்ன தரப்பட்டிருக்கு? இந்த டியூப், டெஸ்ட் டியூப். அடுத்தது அயடின் கரைசல். சரியா, அயடின் கரைசல். அப்ப அந்த அதுக்குத்தான் நாங்க சோதனை பொருள் என்று சொல்லுவோம். அப்ப இந்த பரிசோதனை பயன்படுத்தப்பட்ட சோதனை பொருள் கேட்டால் அயடின் என்று எழுதக்கூடாது, அயடின் கரைசல் எழுதணும். அயடின் கரைசல். அடுத்து சோதனை குழாய் பிடி. எங்களை கையால் பிடித்து தூக்க முடியாத ஒரு பிடி உண்டு, தேவை சோதனை குழாய் பிடி. வெள்ளை தரை ஓடு. வெள்ளை தரை ஓடுன்னு சொல்லுவது டைல், மார்பிள். சரியா, மார்பிள் ஓடுன்னு நாங்க எடுக்க போறோம். சரியா, எடுத்து இந்த பரிசோதனையினாக செஞ்சு பார்க்க போறோம். முதல்ல என்ன செய்யணும்னு நாங்க பார்ப்போம். முதல்ல இது சொல்லப்பட்டிருக்கு, தாவர இலையை நீரில் இட்டு அவியுங்கள். அப்ப தாவர இலையை நீரில் இட்டு நாங்க முதல்ல அவிக்க போறோம். அடுத்தது செய்ய போற வேலை, பின் அவ்விலையை மதுசாரம் உள்ள கொதிகுழாயில் இட்டு அக்கொதிகுழாயை வெந்நீர் தொட்டியில் வைத்து முற்றாக இலையில் இருந்து பச்சையம் நீங்கும் வரை விடுங்க. சரியா பிள்ளைய, நீங்க இப்ப பாக்கலாம். முதலாவது தாவர இலையை அவிக்க போறோம். அவிச்சோம்னு சொன்னால் இலையில் உள்ள களங்கள் எல்லாம் இறந்துரும், சிதைவடைஞ்சிடும். அப்ப அந்த களங்களை நோக்கியும் நாங்க செய்த பரிசோதனையில சோதனை பொருள் போகக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்க செய்ய போறோம், அவ்விலையை மதுசாரம் உள்ள கொதிகுழாய், இந்த இருக்கு
மதுசாரமுள்ள கொதிகள திரும்ப நாங்க இது இந்த இலைய அவிச்ச பிறகு நீரில என்ன செய்யணும்னு சொன்னால் அவிக்க வேண்டும். நீரில அவிச்ச பிறகு அதை ஓடும் நீரில நீரில அவிச்ச பிறகு அதை எடுத்து மதுசாரம் உள்ள கொதிகளாய் இட்டு முற்றாக இலையில் பச்சைய நீங்கும் வரை விடுங்கள். சரியா? மதுசாரம் உள்ள கொதிகுழாயில் இட்டு நாங்க வெந்நீர் தொட்டியில தான் இடுறோம். இப்ப வெந்நீர் தொட்டியில இடும்போது நேரடியாக இதை நாங்க சூடாக்கினால் சரி, மதுசாரம் தீப்பற்றக்கூடியது. சரி ஓகே, அப்ப நாங்க 5 நிமிஷத்தால தொடருவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, அது வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. சரி ஓகே பிள்ளைகள், நாங்க இப்ப பரிசோதனையை பார்ப்போம். சரி, பரிசோதனையின் அடிப்படையில பாருங்க. முதலாவது நாங்க பரிசோதனை என்ன செய்ய போறோம், எங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்தாச்சு. இப்ப நாங்க பன்சன் சுடர் அடுப்பில் இங்க மதுசார விளக்கு பயன்படுத்தப்படுது, இலையை வெந்நீரில் அவிக்கிறோம். சரியா? இலையை என்ன செய்யறோம், வெந்நீரில் அவிக்கிறோம். அப்ப இலை வெந்நீரில் அவித்தெடுத்த பிறகு அதை கொதிக்குழாயில இட்டு, கொதிக்குழாய் லைட் ஆச்சு, இந்த கொதிக்குழாயில பிறகு மதுசாரம் ஊத்துறோம், அட்கோஹோல் ஊற்று. சரியா? அட்கோஹோல் ஊத்துறதன் நோக்கம் என்ன, பச்சையத்தை அகற்றுவதற்கு. இப்ப நாங்க பரிசோதனை செய்யும் போது அதுல நிறமாற்றம் ஏற்பட்டால் பச்சையாக இருந்தால் எங்களுக்கு இலகுவாகவது அணிக்க முடியாது நிறமாற்றத்தை. நாங்க என்ன செய்யணும், அத நிறத்தை நீக்கணும். சரியா? பச்சையாக உள்ள நிறத்தை நாங்க நீக்கணும். அப்ப நிறமாற்றத்தை நாங்க அவதானிக்கணும்.
ஆவினாங்க. முதலாவது பச்சையத்தை நீக்க போறோம். இப்ப பச்சையத்தை நாங்க நீக்க போறோம். சரி, இப்ப பச்சையத்தை நீக்கிறதுக்கு இந்த கொதிகுழாயில மதுசாரத்தை இட்டு இது நேரடியாக சூடாக்காமல் அதை எப்படி சூடாக்க போறோம்? நீர்த்தாளியில் வைத்துதான் சூடாக்க போறோம். அதே காரணம் என்ன? தீப்பற்றக்கூடியது. சரியா, நேரடியாக சூடாக்கிறோம்னு சொன்னால் இது தீப்பற்றக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இவ்வாறு ஒரு நீர்த்தாங்கியில வச்சு நாங்க சூடாக்கும் போது, உதாரணத்துக்கு நேரடியாக சூடாக்கிறோம், அதுல கீழ்ப்பகுதி மட்டும்தான் நேரடியாக வெப்பம் படும். சரியா, கீழ்ப்பகுதிக்கு மட்டும்தான் வெப்பம் படும். ஆனால் சரி, கீழ்ப்பகுதிக்கு மட்டும்தான் வெப்பம் படும். ஆனால் இவ்வாறு நாங்கள் சூடாக்கும் போது தொகுதி பூராகும் சீரான வெப்பம் கிடைக்கும். தண்ணி சூடாகுவதன் மூலமாகத்தான், அப்ப தண்ணி சூடாகி தண்ணிக்குள்ள வைக்கும் போது இந்த கொதிகுழாயிட எல்லா பகுதிகளுக்கும் சீரான வெப்பம் ஒன்று கிடைக்கும். கொதிகுழாயின் எல்லா பகுதிகளுக்கும் சீரான வெப்பம் ஒன்று கிடைக்கும். அதே நேரம் மதுசாரம் தீப்பற்றக்கூடியது. அந்த தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு இவ்வாறு நாங்க செய்வதன் மூலம் தடுக்கப்படும். சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த இலையை எடுத்து பாருங்க. பச்சையம் எல்லாம் போயிடுச்சு இல்ல பாருங்க. பச்சையம் எல்லாம் கொதிகுழாயில போயிடுச்சு பாருங்க. கொதிகுழாயில போயிடுச்சு பாருங்க. இதுக்குள்ளதான் பச்சையம் இருக்கு. அப்ப இலையில உள்ள பச்சையம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப நாங்க நிறமாற்றத்தை இலகுவாக தானிக்கலாம். இப்ப பச்சையத்தை நீக்கி சரியாக செய்வதாக இருந்தால் இந்த இலையை ஓடும் நீரில் கழுவ வேண்டும். சரி, அப்ப மேலதிகமான பச்சை மேல நீங்க இப்ப பச்சை மற்றொரு இலை எங்களுக்கு கிடைக்கும். சரியா, ஓரளவு பச்சை மாதிரி இருக்கு, அதை நாங்க ஓடும் நீரில கழுவினா சரி. இப்ப நாங்க இதுக்கு பயன்படுத்துற கரைசல் வந்து அயடின் கரைசல். அயடின் கரைசல் சாதாரணமாக காஃபில நிறம். சரியா, சாதாரண நிலையில் அயடின் கரைசல் என்ன நிறம்? அப்ப காஃபில நிறம், அதாவது ப்ரௌன் கலர். சரியா, கபில நிறமான நாங்க கபில நிறமான அயடின் கரைசலை இந்த இலையினுள் இடும் போது இலையில ஏற்கனவே மாப்பொருள் இருக்கு. ஏ மாப்பொருள் இருக்குன்னு சொல்றோம், அது நன்கு சூரியொளியில் வைக்கப்பட்ட இலை. அப்ப ஒளித்தொகுப்பு நடந்திருக்கும். அந்த ஒளித்தொகுப்பின் போது அதுல மாப்பொருள் உற்பத்தியாக இருக்கும். அதாவது அயடின் கரைசலானது மாப்பொருளில் படும் போது மாப்பொருள் இருக்குமாக இருந்தால் கருநீல நிறமாக மாறும். பாருங்க, கபில நிறமான அயடின் கரைசல் இப்ப கருநீலமாக மாறும். இந்த கருமையான ஒரு கருப்பு நீலம் சொல்ல கருநீலம் பாருங்க, கபில நிறம் அல்ல. இப்ப இதுல பாக்குற இந்த கண்ணாடி தட்டுல உள்ள நிறம், சரியா, கண்ணாடி தட்டுல உள்ள நிறமானது, கண்ணாடி தட்டுல உள்ள இந்த பகுதியில பாருங்க என்ன கலரா இருக்கு? சிந்தப்பட்ட இடங்கள்ல மாப்பொருள் இருப்பதன் காரணமாக அது கடும் நீல நிறமாக மாறிடு. கருநீலம் அல்லது கருநீலம் அல்லது ஊதான்னு சொல்லப்படும், கருநீல நிறமாக மாறிடு. ஆகவே இந்த பரிசோதனையில இருந்து நாங்க எடுக்கிற முடிவு, சரியா, இப்ப ஒவ்வொரு பரிசோதனைக்கும் நாங்க அவதான முடிவு போன்ற விடயங்கள் இருக்கு. இதுல அவதானம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சில துளிகள் ஏற்றதும் தாவர இலை மேற்பரப்பு கருநீல நிறமாக மாறும். வெரி குட். அதாவது அயடின் கபில நிறமான அயடின் கரைசலை தாவர இலையில் இட்ட போது தாவர இலை கருநீல நிறமாக மாறியது. இது அவதானம், நாங்க கண்ணால பார்த்தது. இதுல இந்த எடுக்கிற முடிவு என்ன? தேவையான எல்லா காரணங்களும் ஒளித்தொகுப்பின் போது மாப்பொருள் உற்பத்தியாக்கப்படுகிறது. ஒளித்தொகுப்பின் விளைவாக மாப்பொருள் உற்பத்தியாக்கப்படுகிறது. என்ன சொன்னால் மாப்பொருளுக்கு தான் கருநீல நிறமாக மாறும். அப்ப இதுல இந்த அவதான முடிவு, அவதானம் கபில நிறமான அயடின் கரைசல் கருநீல நிறமாக மாறுகிறது. அதே நேரம் முடிவு என்னன்னு சொன்னால் ஒளித்தொகுப்பில் மாப்பொருள் உற்பத்தியாக்கப்படுகிறது. ஒளித்தொகுப்பு சரி, இந்த அயடின் கரைசல் பாருங்க என்ன நிறமாக இருக்கு? சரி, அப்ப அயடின் கரைசலின் சில துளிகளை இட்டதும் தாவர இலையின் மேற்பரப்போ கருநீல நிறமாக மாறும். இதுதான் அவதானம்.
அயலின் முன்னிலையில் மாப்பொருள் நீல நிறமாக மாறும். நீல நிறம் அல்லது கருநீல நிறம்னு சொல்லலாம். சரியா? கருநீல நிறம்னு சொல்லுவாங்க, நீல நிறம்னு சொல்லுவாங்க, ஊதா எதுவும் சொல்லலாம். இது உங்களுக்கு 11ஆம் ஆண்டுலயும் வரும். சரியா? சரி. இதன் மூலம் தாவர இலையில் மாப்பொருள் அடங்கியுள்ளது என்பது தெளிவாகிறது. அதாவது தேவையான எல்லா காரணிகளும் கிடைக்கும் போது ஒளித்தொகுப்பு நிகழ்கிறது எனும் முடிவுக்கு வர முடியும். சரி, அப்ப இந்த ரெண்டு முடிவையும் நாங்க சொல்லலாம். தேவையான எல்லா காரணிகளும் கிடைக்கும் போது ஒளித்தொகுப்பு நிகழ்கிறது சொல்லலாம். ஒளித்தொகுப்பின் விளைபொருளாக மாப்பொருள் உற்பத்தி ஆகிறது என்ற முடிவையும் நாங்க சொல்லலாம். சரியா? ஓகே ஓகே. சில விலங்குகள்னு சொல்றாங்க. சவுண்ட் கேக்குதா? கேக்குது சார். ஒழுங்கா கேக்கல. சரி, ஒழுங்கா கேக்கல. ஓகே, எல்லாரும் மைக் சரி. ஆக நாங்க இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு தெரியும். ஒளித்தொகுப்பு என்றால் என்ன? ஒளித்தொகுப்புக்கு தேவையான விடயங்கள் என்ன? அதாவது ஒளித்தொகுப்பின் மூலப்பொருள் என்ன? ஒளித்தொகுப்பின் விளைபொருள் என்ன? உண்மையிலேயே அந்த விளைபொருட்கள் என்ன வடிவில் கடத்தப்படுகிறது, என்ன வடிவில் சேமிக்கப்படும்? அதே நேரம் அந்த சேமிக்கப்பட்ட வடிவத்தை நாங்கள் உண்மையிலேயே எவ்வாறு பரிசோதித்து பார்ப்பது, அந்த பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள் என்ன, அந்த பரிசோதனையில் என்னென்ன செயற்பாடுகள் நடைபெறுகிறது, அந்த செயற்பாட்டின் போது அவ்வாறான படிமுறைகள் ஏன் மேற்கொள்ளப்படுகிறது? உதாரணம், தாவர இலை ஏன் வெந்நீரில் சுடுநீரில் அவிக்கப்படுகிறது, அதாவது களங்களை இறக்கச் செய்வதற்கு. அதே போல அந்த மதுசாரத்தில் அவிக்கப்படுகிறது ஏன், அதாவது பச்சையத்தை நீக்குவதற்கு. சரியா? அதே நேரம் மதுசாரம் ஏன் வெந்நீர் தொட்டியினுள் வைத்து அந்த மதுசாரம் இடப்பட்ட சோதனைக்குள்ளாய் வெந்நீர் தொட்டியில் இட்டு வெப்பப்படுத்தப்படுகிறது என்று கேட்டோம். மதுசாரம் தீப்பற்றக்கூடியது, அதே நேரம் தொகுதி பூராகவும் சீரான வெப்பநிலை கிடைக்கும். அவ்வாறு செய்யும் போது தொகுதி பூராவும் சீரான வெப்பநிலை கிடைக்கும். அதே நேரம் இந்த பரிசோதனைக்காக பயன்படுத்தப்பட்ட சோதனை பொருள் என்ன? அவர் சோதனை பொருள் என்ன என்று கேட்டால் அயடின் கரைசல் சோதனை பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரம் அயடின் கரைசல் சாதாரண நிலையில் என்ன நிறமாக இருக்கும் என்று கேட்கலாம். சரியா? அதுக்கு நாங்கள் கஃபீல் நிறம்னு சொல்லலாம். அதே நேரம் அயடின் கரைசலை மாப்பொருளுக்கு இட்டால் அது என்ன நிறமாக மாறும், அந்த பரிசோதனையில அவதானம் என்ன, முடிவு என்ன போன்ற விடயங்களை எங்களுக்கு சொல்லலாம். ஆகவே இதற்கு அவதானமாக தாவர இலையின் மேற்பரப்பு, அதாவது அயடின் கரைசலின் சில துளிகளை இட்டதும் தாவர இலையின் மேற்பரப்பு கருநீல நிறமாக மாறும் என்பதை அவதானமாகவும், தாவர இலையில் மாப்பொருள் அடங்கியுள்ளது அல்லது தேவையான எல்லா காரணிகளும் கிடைக்கும் போது ஒளித்தொகுப்பு நிகழ்கிறது அல்லது ஒளித்தொகுப்பின் போது மாப்பொருள் உற்பத்தி ஆகிறது போன்ற விடயங்களை முடிவாகவும் நாங்கள் சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? இன்றே இந்த படித்த விடயங்களை நான் சாராம்சத்து சொன்னேன். இப்ப இந்த விடயங்கள் ஏதாவது விளங்காம இருந்து சொல்லுங்க. உங்களுக்கு கேள்வி தரப்போறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நீல நிறம் வந்துமிச்சு, கஃபில நிறம் வந்துமிச்சு, அது ஒவ்வொருத்தர கண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி விளங்கும். அதுக்கு தான் அது சொல்றது. சரியா? உதாரணத்தை நாங்க பார்த்த அந்த வீடியோல பாத்திருப்பீங்க. சரி, இது என்ன கலர்னு சொல்லுங்க பாப்போம். இந்த வீடியோ வீடியோ காட்டுறணும். என்ன கலர்? நீலமும் இல்ல, அதனால கருநீலம்னு சொல்லுவாங்க, ஊதான்னு சொல்றது. சரியா? அந்த பரிசோதனைக்கு ஏற்ற மாதிரி அதுதான் அந்த நிறம் வந்தது. சரி, ஓகே. சரி, இப்ப எங்க எல்லாருக்கும் விளங்குறேன் நினைக்கிறேன். எல்லாரும் கொப்பி எடுங்க, நான் கேள்வி இன்றைக்கு சொல்ல போறேன். சரியா? நீங்க எல்லாரும் அவதானிக்கிறீங்களான்னு பாக்குறதுக்கு கேள்வி சொல்ல போறேன். எல்லாரும் எழுதி கொள்ளணும். சரி, கொப்பி எடுத்துட்டீங்களா பிள்ளைகள்? ஓம் சார். ஓகே,
நான் சொல்ற கேள்விகளை பத்திரமா கேட்டு கவனமாக கொஞ்சம் சரி. முதலாவது கேள்வி, கேள்வி சொல்லி கொடுங்க. முதலாவது கேள்வி, சரி உங்க மைக்க கொஞ்சம் கஷ்டம், சரி விளங்க. சரி எலினாக்கள் ஒரு ஆள் கேள்வி எனக்கு போட்டுடுங்க, நான் சொல்ற போட்டுடுங்க. சரி, ஒளித்தொகுப்பிற்கு தேவையான மூலப்பொருட்கள் எவை? ஒளித்தொகுப்பிற்கு தேவையான காரணிகள் நான்கு தருக. நீங்க எப்படி எழுதலாம் முதலாவது கேள்வி? ஒளித்தொகுப்பிற்கு தேவையான காரணிகள் நான்கு தருக. சார் எழுதிட்டோம் சார். ஓகே சார். சார் கொஞ்சம் நில்லுங்க சார், இது தானே ஃபர்ஸ்ட் கேள்வி. ஓ, இரண்டாவது கேள்வி, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனிக் ஆக்சைடு வாயு, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனிக் ஆக்சைடு வாயு வளிமண்டலத்தில் உள்ள கார்பனிக் ஆக்சைடு வாயு இலைகளினுள் செல்லும் பாதை எது? இலைகளினுள் செல்லும் பாதை எது? இலைகளினுள் செல்லும் பாதை எது? சரி சார். சார் வெஸ்ட்லேண்ட் சொல்லுங்கனே. சரி இல்ல சார், கொஞ்சம் வளிமண்டலத்தில் உள்ள கார்பனிக் ஆக்சைடு வாயு இலைகளினுள் செல்லும் பாதை எது? ஓகே. மூன்றாவது கேள்வி, ஒளித்தொகுப்பிற்கு அவசியமான சக்தி வடிவம் எது? ஒளித்தொகுப்பிற்கு அவசியமான சக்தி வடிவம் எது? ஒளித்தொகுப்பிற்கு அவசியமான சக்தி வடிவம் எது? சார் ஹலோ. சரி, கிளியர் இல்லாதாக நான் கேள்வியை பிறகு போட்டு விடுவேன். நீங்க எழுதின ஒரு அடுத்த கேள்வியை நான் போட்டு விடுவேன், நீங்க செக் பண்ணி கொள்ளலாம். சரி, அடுத்த கேள்வி, நான்காவது கேள்வி, உங்களுக்கு கிளியர் இல்ல, கவரேஜ் கிளியர் இல்ல. சரி, நான்காவது கேள்வி, பச்சையத்தினால் ஆற்றப்படும் தொழிற்பாடு ஒன்று தருக. பச்சையத்தினால் ஆற்றப்படும் தொழிற்பாடு ஒன்று தருக. என்ன சார்? பச்சையத்தினால் ஆற்றப்படும் தொழிற்பாடு ஒன்று தருக. நான்காவது கேள்வி, பச்சையத்தினால் ஆற்றப்படும் தொழிற்பாடு ஒன்று தருக.
சரி நாலு கேள்வி எழுதிங்களா சார் கொஞ்சம் நில்லுங்க இல்ல சார் இன்னொரு ஐந்தாவது கேள்வி சார் இன்னொரு கா சொல்லுங்க சார் பச்சையத்தினால் ஆற்றப்படும் தொழிற்பாடு யாது நான்காவது கேள்வி சார் சொல்லுங்க ஐந்தாவது கேள்வி ஒளி தொகுப்பு செயன்முறையின் சொற்சமன்பாட்டை தருக ஒளி தொகுப்பின் சொற்சமன்பாட்டை தருக சார் திருப்பியும் சொல்லுங்கல்ல ஒளித்தொகுப்பின் சொற்சமன்பாட்டை தருக ஒளித்தொகுப்பின் சொற்சமன்பாட்டை தருக சரி சார் சரி அடுத்த ஆறாவது கேள்வி ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் கமா பக்க விளைபொருள் என்பவற்றை தருக சார் கேள்வியை மறுக சொல்லுங்களே சார் ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் கமா பக்க விளைபொருள் என்பவற்றை தருக சார் ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் ஆமா பக்க விளைபொருளை தருக பக்க விளைபொருள் என்பவற்றை தருக ஓகே சார் சரி அடுத்த கேள்வி ஒளித்தொகுப்பின் விளைபொருள் பிரதான விளைபொருள் ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் என்ன சார் ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் என்பது விளைபொருளான குளுக்கோசு ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருளான குளுக்கோசு தாவரத்தில் தாவரத்தில் கடத்தப்படும் வடிவம் கமா சேமிக்கப்படும் வடிவம் என்பவற்றை தருக ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருளான குளுக்கோஸ் தாவரத்தில் கடத்தப்படும் வடிவம் கமா சேமிக்கப்படும் வடிவம் என்பவற்றை தருக ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருளான குளுக்கோசு தாவரத்தில் கடத்தப்படும் வடிவம் கமா சேமிக்கப்படும் வடிவம் என்பவற்றை தருக சார் குரூப்ல போடுங்க ஓகே சரி அடுத்த கேள்வி சேமிக்கப்படும் வடிவம் என்பவற்றை தருங்க அடுத்த கேள்வி மாப்பொருளை இனங்காண பயன்படும் சோதனை பொருள் எது மாப்பொருளை இனங்காண பயன்படும் சோதனை பொருள் எது அதன் நிறம் யாது
மாப்பொருளை இனங்காண பயன்படும் சோதனை பொருள் எது அதன் நிறம் என்ன முடிஞ்சா சார் நெக்ஸ்ட் சரியா எத்தனை கேள்வி ஒன்பதா எட்டு கேள்வி ஒன்பதாவது கேள்வி நீரில் இட்டு அவிக்கப்பட்ட நீரில் இட்டு அவிக்கப்பட்ட இலை நீரில் இட்டு அவிக்கப்பட்ட இலை நீரில் இட்டு அவிக்கப்பட்ட இலை இலை மதுசாரம் உள்ள கொதிகுழாயில் மதுசாரமுள்ள முடியுமா நீரில் அவிக்கப்பட்ட இலை நீரில் நீரில் அவிக்கப்பட்ட இலை மதுசாரம் உள்ள கொதிகுழாயில் இட்டு மதுசாரமுள்ள கொதிகுழாயில் இட்டு வெந்நீர் தொட்டியில் வைக்கப்படுவது ஏன் என்ன காரணத்துக்காக நாங்க அப்படி வைக்கிறோம் நீரில் அவிக்கப்பட்ட இலை மதுசாரமுள்ள கொதிகுழாயில் இட்டு வெந்நீர் தொட்டியில் வைக்கப்படுவது ஏன் சரியா சார் கொதிக்குழாயில் இட்டுக்கு பாரு என்ன கொதிக்குழாயில் இட்டு கொதிக்குழாயில் இட்டு அவிக்கப்பட்ட இலை மதுசாரம் உள்ள கொதிக்குழாயில் இட்டு வெந்நீர் தொட்டியில் வைக்கப்படுவது ஏன் கொதிக்குழாயில் இட்டு அக்கொதிக்குழாய் வெந்நீர் தொட்டியில் வைக்கப்படுவது ஏன் சார் சரி நான் முடிஞ்ச பிறகு குரூப்ல போட்டு விடுவேனே சரி எழுதாதாக்கள் அதை திருத்திக் கொள்ளுங்க இறுதி கேள்வி மேற்படி பரிசோதனையின் அவதானம் கமா முடிவு என்பவற்றை தருக மேற்படி பரிசோதனையின் அவதானம் கமா முடிவு என்பவற்றை அவதானம் கமா முடிவு என்பவற்றை தருக.